இதுக்கு முன்னாடி கிட் கான்ஃபிளிக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிட் லேப்ல ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. அந்த ஃபைல் ஒன்று இந்த ரெண்டு டெவலப்பர்ஸும் எடுத்துக்கிறாங்க. எடுத்து இதுல ஏபிசின்னு ஒருத்தரும் எக்ஸ்ஒய்சட்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெவலப்பர் ஒன்று வந்து இந்த கிட் லேபுக்கு புஷ் பண்ணிடுறாரு. அவரோட ஃபைல் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்சஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபைலையும் இப்படி ஒரு லேட்டஸ்ட் ஃபைல் ஒன்று, இப்போ லேட்டஸ்டா கிட் லேப்ல இருக்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா அதில் ஏபிசி அப்படின்றதா இருக்கு. இது தெரியாமல இந்த டெவலப்பர் டூ அதுக்கு இந்த ஃபைல்ல எக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்காரு. அவரும் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ரெண்டு டெவலப்பர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெவலப்பர் ஒன் முன்னாடியே வந்து புஷ் பண்ணதுனால இப்போ லேட்டஸ்டா கிட் லேப்ல இந்த ஃபைல் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபைலையும் இவர்கிட்ட இருக்கிற ஃபைலையும் எப்படி ஒன்னா சேர்க்கறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெவலப்பர் டூ இருக்கார், டெவலப்பர் இருக்கார் இல்லையா, இப்படி வேற ஒரு டெவலப்பர் நம்ம கிட்ட இல்லை. ஸோ வேற ஒரு டெவலப்பர் பண்ண வேண்டிய இந்த வேலையை நம்மளே போய் இந்த கிட் லேப்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு போறோம். இந்த ஏபிசின்றத நம்மளா போய் சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைலையும் நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல்லையும் எப்படி ஒன்னா சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஃபைல் என்னோட லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன், என்னோட லோக்கல் லொக்கேஷனுக்கு போயிடுறேன். அந்த லொக்கேஷன்ல ஃபைல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைல்ல ஒன்றுமே இருக்காது, ஓப்பன் பண்ணிக்கிறேன். கடைசியாக நம்ம பண்ணது என்னன்னா, ஃபைல் ஒன்று டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ணி நம்ம கமிட் பண்ணி புஷ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அகைன் நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் ஆட் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ணிடுங்க. நானும் ஆக்சுவலாக இதை பண்ணியிருக்கேன். என்னோட லோக்கல்ல இந்த மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கிட் லேப்லையும் போயிட்டு அதை நான் புஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்றேன், இங்கேயும் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்னோட லோக்கல்லையும் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு டெவலப்பர், வேற ஒரு டெவலப்பர் கிடையாது இல்லைங்களா. ஸோ நான் பண்ண போறேன், நானே இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ண போறேன். ஓப்பன் இன் வெப் ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இது வெப் அப்ளிகேஷனா இருக்கும். இதுல போய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடி மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அதில் போயிட்டு நான் ஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரான்ச் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கமிட் மெசேஜ் ஏதாவது கொடுக்கணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா கமிட் ஃப்ரம் கிட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கமிட் டு மெயின் பிரான்ச் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னோடது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, டு சேஞ்சஸ் ஹஸ் பீன் கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இங்கேருந்தே நம்ம ப்ராஜெக்ட் போனாலும் போகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ண ஆல்ரெடி ஒரு டேப் ஒன்று இருக்குது, அங்கே கிளிக் பண்ணவும் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல கமிட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பாப்அப் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதில் கன்ஃபார்ம் கொடுங்க. அப்படி கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஃபைல் வந்து கமிட் ஆகிடும். இது கமிட் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். எம்டிஆர் இந்த ஃபைலை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஏபிசி அப்படின்ற கண்டென்ட் ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ணணும், ஆக்சுவலாக புல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் இன்னொரு கண்டென்ட் ஆட் பண்ணணும். அது பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஃபைலில் போய் நான் வந்து ஏபிசி சாரி எக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த கண்டென்ட்டும் என்னோட கிட் லேப்ல இருக்கிற கண்டென்ட்டும் வேற வேறையாக இருக்கு. இதை எப்படி ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த லொக்கேஷன்ல இருந்தால் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். எங்கேருந்து இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும், அந்த ஃபைலை ஓப்பன் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை கொடுத்து வச்சிருக்கிறதுனால நான் டைரெக்டாக உள்ள போகிறேன். உள்ள போயிட்டு இந்த இடத்துல கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறம் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதுங்களா, இந்த ஃபைல் ஒன்று மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஏன் மாடிஃபை ஆயிருக்குன்னா, நான் எக்ஸ்ஒய்இசட் அப்படின்றத டைப் பண்ணதுனால மாடிஃபை காமிக்குது. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஃபைலை நான் வந்து புஷ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து ஆட் பண்ணுற எல்லா ஃபைலையும் புஷ் பண்ணணும். எப்பவுமே ஒரு டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக என்ன ஃபைல் இருக்கு அப்படின்றத புல் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம லோக்கல்லையே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணணும். அதாவது ப்ராப்ளம்னா கான்ஃப்ளிக்ட் மாதிரியான ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லோக்கல்லே வச்சு அதை வந்து ஹேண்டில் பண்ணிடணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கிட் புல் கொடுக்க போகிறேன். கிட் புல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம யூசர் நேம் கேட்கும், நான் கொடுத்துக்கிறேன் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. கொடுத்ததுக்கப்புறமா பாருங்களேன், இந்த இடத்துல நார்மலாக புல் கொடுத்தோம் அப்படின்னா புல் ஆகிடும். ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு, எரர்னு வந்திருக்கு. எரர்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, யுவர் லோக்கல் சேஞ்சஸ் டு த ஃபாலோயிங் ஃபைல்ஸ் வுட் பி ஓவர் ரிட்டன் பை மெர்ஜ். மெர்ஜ்னா ஒன்னா சேர்க்கறது. நான் ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணேன், அங்கே இருக்கிற ஃபைலையும் இங்கே இருக்கிற ஃபைலையும் ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது ஓவர் ரைட் ஆகுதுங்க. அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் இங்கே வேற மாதிரி இருக்கிறதுனால அது ஓவர் ரைட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ப்ளீஸ் கமிட் யுவர் சேஞ்சஸ் ஆர் ஸ்டாஷ் தெம் பிஃபோர் யூ மெர்ஜ். நீங்கள் மெர்ஜ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதை ஸ்டாஷ் பண்ணுங்க,
அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால என்னால் பண்ண முடியல, நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட லோக்கல் சேஞ்சஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு டெம்பரவரி மெமரியில் மூவ் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம புல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா கிட் ஸ்டாஷ் அப்படின்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். கிட் ஸ்டாஷ் கொடுத்தேன் அப்படின்னா டெம்பரவரி மெமரியில் என்னோட எக்ஸ்பிளது மூவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் இடத்துல என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க, சேவ் ஒர்க்கிங் டைரக்டரி அண்ட் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. என்னோட மெமரியில இந்த ஸ்டாஷ் மெமரியில என்னோட ஃபைல் வந்து போயிடுச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட ஃபைல் ஓப்பன் பண்றேன். இங்க ரீலோட் கொடுக்க சொல்லுது. நான் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசட்னு நான் டைப் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அது காணாமல் போயிடுச்சு. அதாவது பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. ரீசெண்டா பண்ண சேஞ்சஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். ஒருவேளை இங்க 10 லைன் இருந்து லேட்டஸ்டா நீங்க 11வது லைன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 11வது லைன் மட்டும் தான் தனியா போகும், 10 லைன் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம கிட் புல் கொடுத்து போறோம். இப்போ லேட்டஸ்டா இப்போ இருக்கிற ஃபைல்ல எதுவுமே இல்லை இல்லையா, இப்போ கிட் புல் கொடுத்தா நம்மளுக்கு வந்து புல் ஆகும். ஸோ நான் போயிட்டு இந்த இடத்துல கிட் புல் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ கரெக்டா புல் ஆயிடுச்சு. ஃபைல் ஒன்ல ஒன் பிளஸ் காமிக்குதுன்னா ஒன் இன்ஸ்டர்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அங்கே போய் பார்க்குறேன், ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், ரீலோட் கொடுக்குறேன். ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இடத்துல ஏபிசி அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா. இப்போ ஏபிசின்றது வந்தது உடனே என்னுடைய கிட்டுக்கு போகிறேன். இப்போ நான் வந்து கிட் ஸ்டாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டாஷ் மெமரியில் இருக்கிறது எல்லாத்தையும் அகைன் நான் ரிட்டர்ன் எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டாஷ் பாப் அப்படின்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். இந்த கமாண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு, அதாவது நம்ம ஸ்டாஷ் மெமரியில் வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே அகைன் திரும்பி ரிட்டர்ன் நம்மளோட லோக்கலுக்கு வரும். இப்போ நான் கிட் ஸ்டாஷ் பாப் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இங்க பாருங்க என்ன மெசேஜ் வந்திருக்கு, இதான் நான் கொடுத்த கிட் ஸ்டாஷ் பாப்ன்ற மெசேஜ், அதாவது கமாண்ட். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெர்ஜிங் ஃபைல் ஒன், அதாவது ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆயிருக்கு. மெர்ஜிங்னா ஒன்னா சேர்க்கறது, ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்னா சேர்த்துருச்சு ஃபைல் ஒன்ல. அந்த நேரத்தில் அப்படி ஒன்னா சேர்க்கும் போது கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சுங்க. கான்ஃபிளிக்ட்னா அந்த ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கிறாங்க ஃபைல் ஒன்ல. ஸோ நம்ம போய் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாஷ்டு சேஞ்சஸ் சொல்லிட்டு பாதியும், இந்த இடத்துல அப்டேட்டட் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு அப்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு ஒன்று காமிக்குது. அதாவது நம்ம ஸ்டாஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மெமரியில் எடுத்தது தனியாகவும் நம்ம கிட் லேப்ல இருந்து எடுத்தது தனியாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணலாம். எனக்கு இது வேணாம், இந்த இடத்துல இருக்கிற இந்த லைன் வேணாம், இது வந்து அவங்க ஜஸ்ட் வந்து நம்ம நோட்டிஃபை பண்றதுக்காக எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஃபர்ஸ்ட் ஏபிசின்றது ஃபர்ஸ்ட் லைன்ல வேணுமா இல்ல எக்ஸ்ஓ இதுன்றது ஃபர்ஸ்ட் லைன்ல வேணுமா அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்க கிட் ஆட் கொடுக்கலாம். இப்ப நான் கிட் ஆட் கொடுத்து டாட் வச்சுக்கிறேன். கிட் ஆட் கொடுத்து டாட் ஃபர்ஸ்ட் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல மாடிஃபைட் அப்படின்னு வந்திருக்கு. நான் இப்போ போல கிட் ஆட் கொடுத்து கிட் கமிட் கொடுக்குறேன். லேர்ன் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ நான் போய் கிட் புஷ் கொடுக்குறேன். இப்போ நான் கிட் புஷ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கரெக்டாக என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஃபைல் வந்து புஷ் ஆகிடும். இப்போ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச்சுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே போய் பார்க்கலாம். இங்கே வெறும் ஏபிசி தான் இருந்துச்சு. இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ் ஒய் செட் அப்படின்றதும் வந்து ஆட் ஆயிடுச்சு.